அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூழ் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்கே ஃபேமிலி. என்னன்னு பார்க்குறீங்களா, இது மாவு கரைச்சி வச்சுருக்கேன். கூழ் தான் செய்ய போகிறோம் இன்றைக்கி. இது வந்து இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் கூழ் செய்ய தெரியாது, அதனால் அவங்களும் தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக நான் வந்து கூழ் செய்ய போகிறேன் இன்றைக்கி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளர் மாவு நேத்திக்கே எடுத்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கரைச்சி இது மாதிரி புளிக்க வச்சுருக்கேன். இப்போது நம்ம இந்த மாவு எடுத்து வச்சுட்டு கூழ் செய்கிறதுக்கு தேவையான அரிசி ஊற வச்சுருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் மாவு போட்டு புளிக்க வச்சுருக்கேன். அதேமாதிரி அதே டம்ளரில் ஒரு டம்ளர் பச்சை அரிசி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கூழ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிறேன். நாம் மாவு அளந்த டம்ளர்லேயே ஒரு 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன். 6 டம்ளர் தண்ணி வச்சுட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் நம்ம அரிசி கழுவி போடணும். தண்ணி கொதிக்கிட்டோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு நான் ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். நாம் கூழ் செய்யறதுக்கு அளந்து வச்சோம்ல, அந்த தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கோம்ல, அந்த அரிசி இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் கூழ் செய்ய தெரியல, அதனால் அவங்களும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவாக போடுறேன். ஒரு சில பிள்ளைங்களுக்கு தெரியும், ஒரு சில பிள்ளைங்க தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படிதான் அரிசியெல்லாம் போட்டுட்டேன். இந்த கூழுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா வேகணும். வெந்த மிருகு தான் நம்ம அந்த மாவை கரைச்சி ஊற்றணும். நல்லா வேகட்டும் அரிசி. இது ஆடி மாதம், வீட்டில் சாமி கும்பிட போகிறோம். கூழ் ஊற்றுறதுக்காக நான் கூழ் செய்கிறேன். வீட்டில் அரிசி போட்டேன். தண்ணி இன்னும் வேணும்னாலும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கலாம். நாம் போட்ட அரிசி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா அரிசி வேகணும். 10 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்கட்டும். தட்டை லேசாக திறந்து மூடி வச்சுக்கணும். சிம்மிலேயே அப்படியே கொதிக்கணும். அப்போ தான் அரிசி நல்லா வெந்திருக்கணும். கூழுக்கு மட்டும் அரிசி நல்லா குழஞ்சிருந்தால் தான் கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 10 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்கட்டும். இது போல் தட்டை வந்து கொஞ்சம் கேப் விட்டு திறந்து மூடி வச்சிங்கன்னா பொங்கி வராது. ஆரம்பத்துலேருந்தே கூழ் கூழுன்னு சொல்லிங்கிறேன், ஆனால் என்ன கூழுன்னு சொல்லலை. ராகி கூழ் தான் இது. நாம 10 நிமிஷம் இது மாதிரி மூடி வச்சிருந்ததில் பாருங்கள், சாதம்லாம் கொஞ்சம் மேலே நல்லா வெந்து வந்துச்சு. இப்போது நம்ம மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டு போட்டு மூடிடணும். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். சாதம்லாம் நல்லா மேலே வந்து வந்துடுச்சு. இப்போது மறுபடியும் கொதிக்க வைக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொதிக்க வைக்கலாம். நொய் போட்டும் செய்வாங்க, இது மாதிரி பச்சரிசி ஊற வச்சும் செய்யலாம். பச்சரிசி போட்டால் குழஞ்சிடும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
குழம்புல அரிசி நொய் பச்சை அரிசி நொய் போட்டு செய்யலாம். நான் சாமிக்குன்றதுனால பச்சை அரிசி தான் ஊற வச்சு செஞ்சேன். நம்ம அரிசி போட்டதே நல்லா குழஞ்சிருச்சு, தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ நான் மறுபடியும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றலாம், தப்பு இல்லை. தண்ணி ஊற்றி கொதிக்க ஆரம்பிச்சிட்டோம். குழஞ்சிச்சு, நாம மறுபடியும் தண்ணி ஊத்துனதுனால நல்லா கொதிக்குது பாருங்க. இது மாதிரி கொச்சை மிளகு தான் நம்ம மாவு இதில் ஊற்றணும். சாதம்லாம் நல்லா குழஞ்சிடுச்சு. இப்போ நம்ம மாவை கரைச்சி ஊற்றிக்கலாம். நாம் இன்னைக்கு கூழ் செய்ய போகிறோன்னா நேற்றுக்கே மாவு கரைச்சி வைக்கணும். கரைச்சி வச்ச மாவு இந்த மாதிரி பபுள்ஸ்லாம் வரா மாதிரி புளிச்சிருக்கணும். அப்போ தான் கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்கலைன்னா கூழ் ஒரு மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாவை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கணும். கலந்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சாதத்தை கூட இந்த மாவை கரைச்சி சேர்க்கணும். எல்லாம் நல்லா கரண்டி போட்டு கலக்கியாச்சு. இப்போது இந்த மாவை நம்ம இந்த சாதத்தை கூட சேர்த்து கலக்கணும். இந்த சாதத்தை கூட கலக்கும்போது நம்ம கண்டிப்பாக அடுப்பை சிம்மில் வச்சு தான் கலக்கணும், இல்லாட்டி கட்டி ஆகிடும், உருண்டை உருண்டையாக கட்டி போயிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் இப்படி ஊற்றிட்டே கலரணும். இல்லை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம், கலந்துக்கலாம். கலந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணணும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நைஸாக ஊற்றிட்டே கலருக்கிட்டே ஊற்றணும். கட்டிலாம் இல்லை பாருங்க. நம்ம ஸ்டவ் ஃபுல்லாக வச்சுட்டு ஊற்றினோம்னா சர்ன்னு அப்படியே கட்டி கட்டி ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டும் ஊற்றிக்கலாம், இல்லை சிம்மில் வச்சுட்டும் ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். கூழ் கொஞ்சம் நல்லா வேகணும், கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். கலரி விட்டுட்டே இருக்கணும், மாவு ஊற்றிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, அடி பிடிச்சிக்கும். கரண்டியில் இது போல் கலக்கிக்கினே இருந்தீங்கனா தான் அடி பிடிக்காது. ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தால் மாவில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் கூழ் நல்லா கொதிக்கிற வரையும் நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். ஸ்டவ்வும் அதே மாதிரி மீடியமாக வச்சுக்கணும், உள்ளே வைக்கக்கூடாது. ராகி கூழ் குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சி ஹெல்தி, நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் கூழ் குடித்தா. பொதுவாகவே ராகி மாவு நல்ல சத்து உடம்புக்கு. கூழ் கொதிக்குது பாருங்க, தெரியுதுங்களா? இந்த ஓரத்தெல்லாம் பாருங்க, பபுள்ஸ் மாதிரி வருது. இது மாதிரி நல்லா பபுள்ஸ் வரணும், மெதுவாக கிண்டிகிட்டே இருக்கணும். நேரம் ஆகும், மாவு சூடு பிடிச்சி மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். வேகாமல் செஞ்சிட்டோன்னா உடம்புக்கு ஆகாது. மாவு கொஞ்சம் நல்லா வெந்து கூழ் நல்லா வெந்து வரணும். கூழ் எப்படி மாவு வெந்துச்சா இல்லையா எப்படி தெரிஞ்சுக்குதுன்னா, இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கினேன், கையில் தண்ணி தொட்டுக்கினேன். இது மாதிரி தொட்டு பார்க்கணும், கையில் ஒட்டாமல் வரணும். கையில் ஒட்டுது பார்த்தீங்களா, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அடுப்பு ஃபுல்லாக வைக்கவே கூடாது. மாவு ஊற்றிட்ட பிறகு கொஞ்சம் மீடியமாக தான் வச்சு தொழகினே இருக்கணும். துடுப்பு மாதிரி தொழவுவாங்க, எங்கள் வீட்டில் துடுப்பு இல்லை, அதான் கரண்டியில் தொழவுறேன். உங்கள் வீட்டில் துடுப்பு இருந்தால் துடுப்புலேயும் தொழவலாம், கரண்டிலையும் தொழவலாம். இப்போ நான் மறுபடியும் தண்ணியில் கையை நனைச்சிட்டு தொட்டு பார்க்குறேன். அவ்வளோதான், ஒட்டில் பார்த்தீங்களா கூழ் நல்லா வெந்துச்சுன்னு அர்த்தம். தொழவு தொழவி நம்ம வழித்து மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சுட்டு காலையில் தூங்கியிருந்து குளிச்சுட்டு குடிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கூழ் நல்லா கொதித்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கூழ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ஒரு முறை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எஸ்கே ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.